அம்மா அப்பாவும் அண்ணனும் சாப்பிடாம இருக்காங்க போங்கம்மா போங்கம்மா ஜெயாவை நான் பார்த்துக்கிறேன் நான் தான் உன்னுடைய அப்பா ஜெயா பயப்படாது நான் உன்னை கல்யாணம் செய்துக்கிறேன் நான் தான் உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன் ஜெயா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத ஜெயா அப்பா அம்மா கிட்ட நான் உன்னைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன் கண்டிப்பா சொல்ல போறேன் சந்தேகப்படாத ஜெயா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் என் வார்த்தையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் ஜெயா நிச்சயமா காப்பாற்றுவேன் அமைதியாகிறது ஜெயா ஒரு பக்கி தீராத எத்தனையோ வழக்களை தீர்த்து வச்சிருக்கேன் ஆனா என் சொந்த வழக்க தீர்த்து வைக்கிறதுக்கா உங்ககிட்ட ஆலோசனை கேட்க இல்ல முடிவு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன் கௌரி என்னை எதுக்காக விரும்பினேன் இது கூட தெரியாதா நீங்க என்ன விரும்பினீங்க நான் உங்களை விரும்பினேன் நீங்க என்ன வெறுத்திருந்தா நான் உங்களை வெறுத்திருப்பேன் அப்படின்னா இப்போ உன் வெறுப்பு காலாகும்படியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா ஐயோ அப்படி சொல்லாதீங்க நிஜமா நடந்தாலும் நடந்துடும் நிஜமா நடந்துடுச்சு கௌரி கௌரி எனக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்கிறா அவ பேர் ஜயா எங்க வீட்டுல தான் இருக்கிறா என் சொந்த அத்தை பொண்ணு என்ன அத்தை பொண்ணு இப்ப அவளுக்கு என்ன கல்யாணம் நடக்க போகுது நடக்கட்டுமே யார் வேண்டானது நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் தானே வருத்தப்படணும் நான் தானே அவளை கல்யாணம் செய்துக்க போறேன் ஜெயாவை நான் கல்யாணம் செய்திருக்கேன்
போக அனுமதி எனக்கு கிடைக்குமா? அனுமதியா? எனக்கு துரோகம் செய்து இன்னொருத்திய கல்யாணம் செய்துக்க போறீங்களே, இந்த அநியாயத்துக்கு எங்கிட்ட அனுமதி கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல, உனக்கு துரோகம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா வீட்டிலே இருந்திருப்பேன். நான் இங்க வந்தது நீதிக்காக கௌரி, நீதிக்காக. காதலிச்சவளை கைவிட்டு அத்தை பொண்ணுங்கிற பாசத்துக்காக அவளை கல்யாணம் செய்துக்க போற நீங்களா நீதியை பத்தி பேசுறீங்க? நீ நினைக்கிறது தவறு கௌரி. என் அத்தை மகள் ஜெயா ஒவ்வொரு நிமிஷமும் உயிரோடு போராடிக்கிட்டு படுக்கையில இருக்கா. நான் அவளை கல்யாணம் செய்துக்க மறுத்தா அந்த படுக்கை அவளுக்கு மரணப்படுக்கை ஆயிடும். அவளை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையோடு சம்பந்தப்பட்ட நீதிக்காகத்தான் நான் இங்க வந்தேனே தவிர பாசத்துக்காக இல்லை. எனக்கு முதல்ல நீதி, அப்புறம்தான் பாசம். நீதிக்கு பின் பாசம், அதுதான் என் கொள்கை. நீதிக்கு பின் பாசம், அதுதான் என் லட்சியம். நிறுத்துங்க. நீங்க ஒரு சாமர்த்தியமான வக்கீலங்கிறத கேவல எங்கிட்ட தான காட்டணும். உங்க வார்த்தை ஜாலித்தினால நீங்க செய்யற துரோகத்தை மறைக்க பாக்குறீங்களா? இல்லவே இல்லை. நான் கடைசியா சொல்றேன், ஒரு பெண்ணுடைய காதலை கைவிடுறத விட இன்னொரு பெண்ணை சாகடிக்கிறது பெரிய துரோகம். அந்த துரோகத்தை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன். உன்னை காதலிச்ச குற்றத்துக்கா கௌரி, என்னை மன்னிச்சிரு. தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. உங்க அத்தை பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னை கைவிட்டுட்டு போறீங்களா? நான் மட்டும் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? போங்க போங்க, மனக்கோலத்தோடு வந்து என் பிணக்கோலத்தை பாருங்க, என் பிணக்கோலத்தை பாருங்க. கௌரி கௌரி, thank you.